எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விரதம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் முறையாக விரதம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். எல்லா விரதங்களுக்குமே பொதுவாக சில விதிமுறைகள் இருக்குது. விரதத்துக்கு முன்னாடினாலே வீட்டை சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் வந்து வீட்டுக்கு தெளிக்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். விரத நாளில் ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு காலையிலையும் ஈவினிங்கும் வீட்டில் வந்து சாமி ரூமில் விளக்கு பற்றி விபூதி பூசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் பார்த்தோன்னா மாத விளக்காகி 7 நாட்களுக்கு பின்பு தான் விரதம் இருக்கணும். குழந்தை பிறந்து 48 நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா தான் குழந்தை பெற்ற பெண்கள் வந்து விரதம் இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களில் யாராவது இறந்து இருந்தாங்க அப்படின்னா 3 மாதங்களுக்கு அப்புறம்தான் அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்க வந்து விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறவங்க ஆணாக இருந்தால் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருக்கவங்களோட அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் விரதம் இருக்கணும். கன்னி பெண்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் பெற்றோரோட அனுமதி வேண்டும். இதுவே திருமணமான பெண்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் கணவரோட தாயாரான மாமியார் அவங்கக்கிட்ட வந்து அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் விரதம் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு உடன்பாடு இல்லாத விரதம் நம்ம இருந்தால் அதுக்கு வந்து கண்டிப்பாக முழு பலன் வந்து இருக்காது. அதனால் இவங்களோட அனுமதி பெற்று தான் விரதம் இருக்கணும். விரதம் இருக்கவங்க மற்றவங்க மேலே அடிக்கடி கோவப்படக்கூடாது. மற்றவங்களை பற்றி தப்பாக எதுவும் பேசக்கூடாது. மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி கூட கேலி செய்யக்கூடாது. மற்றவங்க கிட்டே பேசாமல் இருந்தும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அதிகமாக பேசி பேசியும் ஒருத்தரை தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து நீராகாரம் சாப்பிடவே கூடாது. எனக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. விரதம் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நான்வெஜ் சமைச்சும் கொடுக்கக்கூடாது. விரதம் இருக்கவங்க வெற்றிலை பாக்கு போடக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, சூதாட்டம் விளையாடக்கூடாது. இந்த விஷயங்கள் எதுவுமே விரதம் இருக்கவங்க செய்யக்கூடாது. எல்லாருக்குமே விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு தான் நிச்சயமாக எல்லாருமே விரதம் இருப்போம். ஸோ விரதம் இருக்கிறது பிரச்சனை இல்லை. விரதம் இருக்கும்போது என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதுவும் நிறைவேறும். ஸோ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இனிமேல் விரதம் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஃபாஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோட, சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹாவ் எ நைஸ் டே.